கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவருடன் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் எச்சுகளையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகியவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மாற்றுகிறேன். எல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தூயாவியாரின் ஒளியால் நம்பிக்கையாளன் இதயங்களுக்கு அறிவூட்டுகின்றீரே.
அதே ஆவியாரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவர் அளிக்கும் ஆறுதலால் எப்பொழுது மகிழ்ந்திருக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 48. இறை வார்த்தைகள் 1-15 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பட்ட ஆர்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டோட சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழ செய்தார். எலியாவோ, உம்முடைய வியத்தக்கு செயல்களில் நீர் எத்துணை மாட்சிக்குரியவர்! உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எழ செய்தீர். மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினீர். மேன்மை மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கினீர், படுக்கையாய் வீழ்த்தினீர். கடும் சொல்லை சீனாய் மலை மீதும் பழி வாங்கும் தீர்ப்பை ஒரேபு மலை மீதும் கேட்டீர். பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர். உன் வழி தோன்றல்களாக இறை வாக்கினர்களை ஏற்படுத்தினீர். தீ சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்து கொள்ளப்பட்டீர். ஆண்டோட சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கு தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோப்பின் குழங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர். நாமும் வாழ்வது உறுதி. எலியா சூறாவளி சூழ மறைந்தார். எலிசா அவருடைய ஆவியால் நிறைவு பெற்றார். எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை. அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை. அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது. அவர் தம் வாழ்நாளில் அரியன செய்தார். இறப்பில் அவருடைய செயல்களின் வியப்புக்குரியவனாய் இருந்தன. இவை யாவும் கண்டு மக்கள் மனம் மாறவில்லை. அவர்கள் கைதியாக நாடு கடத்தப்பட்டு மனுலகமெங்கும் சிதறடிக்கப்பட்ட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவராட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவுநாடுகள் கலை கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி
நெருப்பு அவர் முன் செல்கின்றது, சுற்றிலும் உள்ள அவர் தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது. அவர் தம் மின்னல்கள் பூவுலகை ஒளிர்விக்கின்றன, மண்ணுலகம் அதை கண்டு நடுங்குகின்றது. நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன, வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன, அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. வழிபடுவோரும் சிலைகள் பற்றி பெருமை அடித்து கொள்வோரும் வெட்கத்துக்கு உள்ளாவர், அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள், அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையையே பெற்று கொண்டீர்கள், அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம், ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள், விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய ஊடக பணிக்குழுவின் சார்பாக உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு இந்த திருப்பலியை சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய திருவழிபாட்டு செயலர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். நற்செய்தியை வாசித்தவர் இளைஞர் பணிக்குழுவினுடைய செயலர், நான் ஊடக பணிக்குழுவினுடைய செயலர். இன்றைக்கு உங்களோடு இணைந்து ஜெபிக்க இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகிற செய்தி, பிள்ளைகளுக்குரிய அதிகாரத்துடனும் பிள்ளைகளுக்குரிய சுதந்திரத்துடனும் நாம் ஆண்டவரோடு பழக வேண்டும். ரொம்ப அழகாக முதல் வாசகத்தில் பார்க்கிறோம் எப்படி எளிய இறைவாக்கினர் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்தார் எனவும், அவருடைய இறை நெருக்கம் ஆண்டவரோடு அவருக்கு இருந்த அந்த உறவு எப்படி வெளிப்படுது அப்படின்னு சொன்னால், அவருடைய பணி வாழ்க்கையில் அது வெளிப்படுது. அற்புத அதிசயங்களை அவர் செய்கிறார். இறைப்பற்றின்மையின் காரணமாக மக்களை வெவ்வேறு வழிகளில் திசை திருப்பியவர்களை ரொம்ப அழகாக போட்டிருக்கோம் எண்ணிக்கையில் குறைய செய்தார். நம்பிக்கையாளர்களை வளர்த்தெடுத்தார். இதெல்லாம் எப்போ சாத்தியப்படுது? அவர் ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய உறவில் இருந்ததுனால சாத்தியப்பட்டது. அவர் வானங்களுக்கு எடுத்து செல்லப்படும் பொழுது கூட அவருடைய சீடனான எலிசா சொல்கிறார், நான் உம்முடைய உங்களுக்கு இருந்த அந்த ஆற்றல்களை இரண்டத்தனையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சொல்வார், நான் மேலே போகிறது நீ பார்த்த நீ பெற்றுக்கொள்வே அப்படின்ட்டு. அதே நடக்கிறது. அவர் மேலே எடுத்து செல்லப்படுகிறதை எலிசா பார்க்கிறார். டபுள் போர்ஷன், இரட்டை மடங்காக அதை அப்படியே பெற்றுக்கொள்கிறார். எலிசாவினுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்க பெரிய பெரிய அற்புத அதிசயங்களை அவர் நிகழ்த்துகிறார். பிரியமான நண்பர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ கோயிலுக்கு போகிறது, ஜபம் பண்ணுறது, ஜபமால சொல்கிறது, தேர் எடுக்கிறது, நவநாளில் பங்கெடுக்கிறதா? அப்படி கிடையாது. பவுலடிகளார் சொல்கிறார், நாங்கள் மனித ஞானத்தில் பேசுபவர்கள் அல்ல, ஆவியானவர் எங்களோடு இருக்கிறார், அதை அவர் நிரூபித்து காட்டக்கூடிய ஆற்றல் பெற்றவராக இருக்கிறார். பேசுகிற வார்த்தைகள் கூட ஆவியானவரின் ஆற்றலால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு பவுலடிகளார் எழுதுகிறார். அதைத்தான் இன்றைய வாசகமும் நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஜபம் பண்ணும்போது கூட பிச்சைக்காரர்களை போல் ஜபிக்கக்கூடாது. ஆமாம், யாசகம் கேட்பவர்களை கேவலமாக பேசுவதற்கு இல்லை. பல நேரங்களில் விண்ணக தந்தை நமக்கு சொந்த அப்பா அப்படின்றத நம்ம மறந்து விடுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தது எதற்காக, இந்த உலகத்தில் நடமாடியது எதற்காக? நீங்களும் நானும் அந்த விண்ணக தந்தையினுடைய பிள்ளைகள். பவுலடிகளார் எழுதுவார், இயேசு கிறிஸ்துவுக்கு பங்காளிகள். அப்ப பங்காளின்னா என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் சொந்தமோ உங்களுக்கு எனக்கு சொந்தம்னு தானே அர்த்தம். அதான் சொல்றாரு. அப்ப நீங்க ஜெபிக்கும் பொழுது கூட இயேசுனுடைய பங்காளிகளாக, விண்ணக சொத்துக்களினுடைய அதிகாரிகளாக கேளுங்க. அதான் சொல்றாரு, தந்தையே உமது நாமம் போற்ற பிறகு உமது அரசு வருக, உமது சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. இந்த ஜபமே ஒரு அதிகாரம் நிறைந்த ஜபம். ஒரு பிள்ளை அப்பா கிட்ட பேசுற ஒரு ஜபம். நல்லா பாருங்களேன், அன்றாட உணவை எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்கும் போது கூட இந்த துணியிலேயே ஒரு தெனாவட்டு இருக்கு. என்ன தெனாவட்டு? யாசகம் கேட்கிறவர்கள் அம்மா தாயே ஏதாவது தயவு காட்டுங்கம்மானு தான் கேட்பாங்க. ஆனால் வீட்டில் இருக்க பிள்ளை எப்படி கேட்கும் தெரியுமா? வீட்டில் அம்மா கிட்ட போய் அம்மா பசிக்குது சோறு போடுங்கன்னா கேட்கும், அம்மா சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்கும். ஏன்? அந்த குழந்தைக்கு தெரியும் அந்த அன்றாட உணவுக்கான உரிமை அந்த குழந்தைக்கு இருக்கிறது. ஜெபிக்கும் பொழுது உரிமை பெயர் பெற்றவர்களாக, இல்லத்தினுடைய குழந்தைகளாக. அழகாக எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் ரொம்ப அழகாக
குறிப்பிட்டிருப்பார் பவுலடிகளார். சொல்வார், நம்ம எல்லாம் கடவுளினுடைய இல்லத்தினுடைய அந்த குடும்பத்தின் ஒரு அங்கத்தினர், புனிதர்களுடைய கூட்டத்தில் புனிதர்களுடைய நகரத்தின் நம் வாசிகள். வி ஆர் த சிட்டிசன்ஸ் வித் செயின்ட்ஸ் அப்படிம்பார், மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் காட் அப்படிம்பார். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, கடவுள் கிட்ட நம்ம கெஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசுவே சொல்வார், உங்கள் விண்ணக தந்தைக்கு உங்களுக்கு என்ன தேவை என்று நன்றாக தெரியும், அதனால் நீங்கள் இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டாம், நீங்கள் அவருடைய அரசை நாடுங்கள், எல்லாம் உங்களுக்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அப்படின்னு தான் சொல்கிறார். இதுதான் ஒரு பிள்ளைக்கு அதுதான் அழகு. பிள்ளை எப்பயுமே அப்பாவையும் அம்மாவையும் தான் தேடும். அப்பா அம்மா கிட்டேருந்து எவ்வளோ காசு வரும், எவ்வளோ சொத்து வரும், இது வருமா அது வருமா, என் ஃபீஸ் அவங்க பே பண்ணுவாங்களா, அவங்க எனக்கு சோறு போடுவாங்களா, அவங்க எனக்கு வீட்டில் தங்க விடுவாங்களா, அப்படி யோசிக்காது பிள்ளை. அப்பா வேணும் அம்மா வேணும்னு தான் கேட்கும். ஏன்னா தெரியும், அப்பாவும் அம்மாவும் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மற்றதெல்லாம் அப்பா அம்மா பார்த்துக்குவாங்கன்னு தெரியும். அப்படியேப்பட்ட பாசம் நமக்கு இருக்கிறதா? அப்படியேப்பட்ட உறவு இன்றைக்கு நம் தந்தை கடவுளிடம் நமக்கு இருக்கிறதா? இருக்குதுன்னு சொன்னால் இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுப்போம். இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த உறவை சீர் செய்து கொள்வோம். அவர்கிட்ட ஏங்கிக்கிட்டு பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏனெனில் நாம் பிச்சைக்காரர்கள் இல்லை, நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் அவருடைய பிள்ளைகள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் முதலாவது அதிகாரத்தில் ரொம்ப அழகாக சொல்வார் பவுலடிகளார். சொல்வார், விண்ணகத்தினுடைய எல்லா கொடைகளையும் கிறிஸ்து இயேசு வழியாக அவர் நமக்கு இலவசமாய் தந்திருக்கிறார். விண்ணக ஆசீர்வாதங்கள் அருள்கள் நமக்கு சொந்தம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ரெண்டு ரெண்டு பேராக சீடர்கள் ஆண்டவர் மக்கள்கிட்ட போதிக்கிறதுக்கு அனுப்புவார். அப்போ சொல்வார், யார் வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக, அமைதி உண்டாகுங்க, நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள், அதோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்வார் தெரியுமா ஆண்டவர்? சொல்வார், அங்கே அமைதி விரும்புவர் யாராவது இருந்தால் அந்த அமைதி அவர்களிடம் தங்க, இல்லாட்டி திரும்பி உங்ககிட்ட வந்துரும்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய கொடைகளை பெறுறதுக்கு நம்ம பக்கமும் ஒரு தயாரிப்பு வேணும். அமைதி விரும்புகிறவனாக இருந்தால் தான் அமைதியை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல் நான் கடவுளின் பிள்ளை அப்படின்ற மனநிலை எனக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த பிள்ளைக்குரிய உரிமைகளை என்னால் கொண்டாட முடியும். அதன் நற்செய்திக்கு முன்னாடி வாழ்த்தொழி மிக அழகாக சொல்கிறது, அப்பா தந்தையே என்று அழைக்கிற அந்த பேரனை பெற்றிருக்கிறோம். ஆகவே பிள்ளைகளுக்குரிய மனநிலையோடு வாழ கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் அந்த மனநிலையை நம்ம ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி இந்த பரிசுத்த பலியில் மன்றாடுவோம். ஆமீன். வைத்தேன் என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் பலிபீடத்தில் வைத்தேன் என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் பூவுலகில் நித்தமும் பாதையிலே நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே நின் சித்தம் போலும் கரத்தா நின் சித்தம் போலும் கரத்தா நித்தம் வழி சகோதர சகோதரிகளே, என்னுடையது முழுதுமான தெய்வீக திருப்பலி ஏலாமல தந்தையாக இறைவனுக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாமி அனைத்து நலனுக்காகவும் ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். தூயாவியாரின் ஒளியால்
எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் உலகம் அனைத்திற்கு மேலே ஏறி சென்று உமது வலப்பக்கத்தில் அமர்ந்து வாக்களிக்கப்பட்ட தூயாவியாரை நீர் சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகள் மீது பொழிந்தருளினார். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானத்தூதர்கள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதயப்பற்றுள்ளதோடும் அது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 ஆண்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் அன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பணமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது, பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் நின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலரான புனித தோமா, இவ்வுலகில் உமக்குகுந்தவராய் இறந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருகுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துருளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும்
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர், செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர், ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பொழிவு எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்துவதாக, பனி பொழிவது போல அவர் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இறங்கி எங்களை வளம் பெற செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம் உந்தன் பாதாரம் புவிக்க
மாதாவே சரணம். மா பாவம் எம்மை மேவாமல், மா பாவம் எம்மை மேவாமல் காப்பாயே அருள் நீவாயே கன்னி மாதாவே சரணம். இயேசுவே புகழ், இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.